வணக்கம். இன்னைக்கு சிஎஸ்சி ஐடி இசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன அப்படிங்கிறது முதல்ல ப்ராப்ளத்தை, எக்ஸுங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள், அதனுடைய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இப்போ கே வேல்யூ என்ன, இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டி, இந்த ரெண்டு ஈவெண்ட்ஸுக்கும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸோட குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸோட மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது டிஸ்க்ரீட்டா கண்டினியூஸா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த எக்ஸோட வேல்யூஸ் பாருங்க, இன்இக்வாலிட்டி இல்லாமல் தனித்தனியாக வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கவுண்ட் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, ஃபோர்த் வேல்யூ, ஃபிஃப்த் வேல்யூ, சிக்ஸ்த் வேல்யூ அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியும். அப்படி கவுண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளில் நாம் சம்மேஷன் போடணும். இன்னொரு விஷயம் ஞாபகத்தை வச்சுடுங்க, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் இன்டகிரேஷன், டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளில் சம்மேஷன். இப்போ கே வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? டிஸ்க்ரீட் கேஸை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் ஈக்குவல் டு ஒன். அப்போ மைனஸ் டூ, மைனஸ் ஒன், ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, இதோட ப்ராபபிலிட்டிஸ் ஆட் பண்ணால் ஒன் வரணும். இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணக்கூடாது, அதோட ப்ராபபிலிட்டிஸ் ஆட் பண்ணணும். அதோட ப்ராபபிலிட்டிஸ் கீழே கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் ஒன் கே, பாயிண்ட் டூ டூ கே, பாயிண்ட் த்ரீ த்ரீ கே, அதை ஆட் பண்ணால் ஒன் வரணும். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிடுங்க, அடுத்து கே வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணிக்கிடுங்க, ஈக்குவல் டு ஒன் வரும். இப்போ கே வேணும்னா இந்த நம்பரை அங்கே கொண்டு போங்க, பாயிண்ட் ஃபோர் இருக்கும். இப்போ கே வேணும் அப்படின்னா இந்த சிக்ஸை கீழே கொண்டு வாங்க, பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் செவன் அப்படின்னு நான் அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் நான் திரும்ப எடுத்து எழுதுகிறேன், கே வேல்யூவை கொடுத்துருக்கிற கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், நான் கண்டுபிடிச்ச கே வேல்யூ. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது டோட்டல் வேல்யூ ஒன் வரணும், ஆனால் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் வராது. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், திரும்ப அப்ராக்சிமேட் பண்ணி டோட்டல் ப்ராபபிலிட்டி ஒன் வர்ற மாதிரி திரும்ப அப்ராக்சிமேட் பண்ணிக்கிடுங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூவில் ஒரு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்னும் இந்த வேல்யூவில் ஒரு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்னும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு பாயிண்ட் ஒன் த்ரீ த்ரீ பாயிண்ட் டூன்னு வச்சுக்கிட்டோம்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி ஒன் வரும். ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி கிடைக்கும். ஸோ இதை நான் திரும்ப எடுத்து எழுதிக்கிறேன், ஜாயின் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். இப்போ எக்ஸ் லெஸ் தேன் டூவோட ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. எக்ஸ் லெஸ் தேன் டூனா டூக்கு இந்த பக்கம் இருக்கிற வேல்யூஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் கொடுத்துருக்கிறதுனால டூ வரக்கூடாது. அப்போ மைனஸ் டூ, மைனஸ் ஒன், ஜீரோ, ஒன் இதோடு நிறுத்திக்கணும், டூ வரக்கூடாது. இந்த வேல்யூஸோட ப்ராபபிலிட்டிஸ் எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ மைனஸ் டூ, மைனஸ் ஒன், ஜீரோ, ஒன் அதோட ப்ராபபிலிட்டிஸ், ப்ராபபிலிட்டிஸ் கீழே இருக்குது, பாயிண்ட் ஒன், பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் செவன், பாயிண்ட் டூ, பாயிண்ட் ஒன் த்ரீ த்ரீ எடுத்து ஆட் பண்ணுங்கள். அதேமாதிரி மைனஸ் டூ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் டூ அப்படின்னா மைனஸ் டூக்கும் டூக்கும் நடுவில் இருக்கிறது, அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ மைனஸ் டூவும் டூவும் வரக்கூடாது, ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் ஒன், ஜீரோ, ஒன் வரும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூவை சேர்த்துக்கலாம், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் கொடுத்துருந்தோம்னா அதை சேர்க்கக்கூடாது, இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ பாயிண்ட் ஃபோர் வரும் ரெண்டாவது ஈவெண்ட்டுக்கு. இப்போ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், குமுலேட்டிவ்னால் என்ன பண்ணணும், எக்ஸ் வேல்யூவும் அதோட ப்ராபபிலிட்டிஸும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு வேல்யூக்கும் குமுலேட்டிவ் வேணும்னா ஸ்டார்டிங்கிலேருந்து ஆட் பண்ணிட்டு வரணும். அப்போ இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ பாயிண்ட் ஒன் மட்டும்தான், மைனஸ் ஒன்னுன்னு சொல்லும்போது இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டி ஸ்டார்டிங்கிலேருந்து எடுத்து ஆட் பண்ணணும், பாயிண்ட் ஒன் சிக்ஸ் செவன். ஜீரோக்கு வேணும்னா இந்த மூணு வேல்யூ எடுத்து ஆட் பண்ணணும், பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் செவன். ஒன்னுக்கு குமுலேட்டிவ் வேல்யூ வேணும்னா இந்த நாலு வேல்யூவும் எடுத்து ஆட் பண்ணணும், பாயிண்ட் ஃபைவ். டூக்கு குமுலேட்டிவ் வேல்யூ வேணும்னா இந்த அஞ்சு வேல்யூவும் எடுத்து ஆட் பண்ணணும், பாயிண்ட் எயிட். த்ரீக்கு குமுலேட்டிவ் வேல்யூனா இந்த ஆறு வேல்யூவும் எடுத்து ஆட் பண்ணணும், ஒன். ஸ்டார்டிங்கிலேருந்து எடுத்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கடைசியாக இருக்கிற வேல்யூ எப்போதுமே ஒன்னுன்னு இருக்கும். மீன் வேணும் அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் நோட்டேஷன், இங்கே சமேஷன், டிஸ்க்ரீட் கேஸ் சமேஷன் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். இதே கண்டினியூஸ் கேஸில் இன்டகிரல் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்கும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூ அதோட ப்ராபபிலிட்டி, அப்படி பார்க்கும்போது மைனஸ் டூ அதோட ப்ராபபிலிட்டி பாயிண்ட் ஒன் மல்லி பண்ணோம், மைனஸ் ஒன் அதோட ப்ராபபிலிட்டி பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் செவனை மல்லி பண்ணோம், ஜீரோ அதோட ப்ராபபிலிட்டி பாயிண்ட் டூவை மல்லி பண்ணோம், ஒன் அதோட ப்ராபபிலிட்டி பாயிண்ட் ஒன் த்ரீ த்ரீயை மல்லி பண்ணோம், டூ அதோட ப்ராபபிலிட்டி பாயிண்ட் த்ரீயை மல்லி பண்ணோம், த்ரீ அதோட ப்ராபபிலிட்டி பாயிண்ட் டூவை மல்லி பண்ணோம்,
எல்லாத்தையும் மல்லி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன், 1.066 கிடைக்கும். இதுதான் மீன். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு லெக்சர் வீடியோவோடு மீட் பண்ணலாம். நன்றி.